ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பிஎஸ்டி கிளாஸ் 910. நான் டோனி வில்ஃப்ரெட். நம்ம இன்னைக்கு டிஎன் கிளாஸ் 10 ஜுவாலஜியில் ஹியூமன் ஹார்ட்டோடைய ஸ்ட்ரக்சரை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஹியூமன் ஹார்ட் எப்படி இருக்குது, அதோடைய அமைப்பு எப்படி இருக்குது, அதில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது 14.15. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட், ஹியூமன் ஹார்ட் இருதயம் அப்படிங்கிறது ஒரு மசில், அதாவது தசையினால் ஆன பம்பிங் ஆர்கன். இது ஒரு ஆர்கன். ஹார்ட்டுங்கிறது ஒரு உறுப்பு, லங்ஸு, கிட்னி, அது மாதிரி ஹார்ட்டுங்கிறது ஒரு உறுப்பு. ஆனால் இந்த உறுப்பு மசிலால் ஆனது. இதோடைய வேலை என்ன அப்படின்னா, பம்ப்பு பண்ணும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், எதை பம்ப்பு பண்ணும்? இந்த இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு மோட்டார். இந்த மோட்டார் என்ன செய்யும்? நிலத்துக்கு அடியில் இருக்க தண்ணியை பம்ப்பு பண்ணி வெளியே தள்ளும். அதே மாதிரி ஹார்ட் இரத்தத்தை பம்ப்பு பண்ணக்கூடிய ஆர்கன். ஓகேங்களா? அதையா பம்ப்ஸ் பிளட். எது மூலியமாக பம்ப்பு பண்ணும்? இந்த மோட்டர் தண்ணியை இந்த டியூபு மூலியமாக பம்ப்பு பண்ணும் இல்லையா? அதே மாதிரி ஹார்ட் பிளட்டை பிளட் வெசல், இரத்த குழாய், இரத்த குழாய் மூலியமாக பம்ப்பு பண்ணும். ஓகே, இந்த ஹார்ட் எந்த இடத்துல இருக்குது, இதனுடைய லொக்கேஷன் எங்கே? நம்ம சும்மா சொல்லுவோம் அதோ ஹார்ட் இங்கே இருக்குது அப்படின்னு. பட் எக்ஸாக்ட் லொக்கேஷன் என்னன்னா, பிட்வீன் த டூ லங்ஸ், நுரையீரல், நம்ம சுவாசிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுற நுரையீரல். இது ரைட், இது ரைட் ஹேண்ட் இல்லையா? அப்போது இது ரைட் லங்ஸ். இது லெஃப்ட் ஹேண்டுங்கிறதுனால இது லெஃப்ட் லங்ஸ். ஸோ ரைட் லங்ஸுக்கும் லெஃப்ட் லங்ஸுக்கும் நடுவில் பிட்வீனில் இருக்கும் ஹார்ட். அதுக்கப்புறம் இன்சைடு துராசிக் கேவிட்டி, தொராசிக் அப்படின்னாலே மார்பு பகுதின்னு அர்த்தம். ஓகேங்களா? தொராசிக் கேவிட்டினா மார்பு குழி. இந்த இமேஜை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த இதான் வந்து நம்ம மார்பு பகுதி இல்லையா? இந்த மார்பு பகுதி, இந்த மார்பு பகுதிக்குள்ளே ஒரு குழி இருக்குது. ஓகேங்களா? இந்த ரிப்பு, ரிப்புங்கிறது தான் நம்மளுடைய இந்த விழா. ஓகேங்களா? இந்த விழாக்குள்ளே இருக்கக்கூடியதான் அந்த மார்பு குழி. இங்கே ஒரு குழி மாதிரி இருக்கும், அந்த குழிக்குள்ளே இதோ ஹார்ட் வந்துட்டு இருக்குது. ஓகே, இந்த டயாகிராம் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே ரைட் லங்ஸ், இங்கே லெஃப்ட் லங்ஸு, இந்த ரைட்டுக்கும் லெஃப்ட்டுக்கும் நடுவில் ஹார்ட் இருக்குது. தேர்ட் எங்கே இருக்குது லொக்கேஷன்? தேர்ட் லொக்கேஷன் என்னது அப்படின்னா, அபோ த டயஃப்ராம். டயஃப்ராம் அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு மசில். இதோ இந்த மசில் தெரியுது இல்லையா, அந்த தசைக்கு தான் என்ன பேர், டயஃப்ராம்ங்கிறது. இப்போது நான் சுவாசிக்கிறேன், மூச்சு விடுறேன். மூச்சு விடும்போது என்னுடைய மார்பு பகுதி இப்படி மேலே ஏறுது இல்லையா? அது மேலே இப்படி ஏறுறதுக்கான காரணம் இந்த தசை, டயஃப்ராம் சொல்லக்கூடிய தசை. இப்போ நான் ஏறிட்டேன், திருப்பி மூச்சை விடுறேன், விடும்போது என்னுடைய மார்பு பகுதி கீழே இறங்குது இல்லையா? இதுக்கு காரணமும் இந்த டயஃப்ராம் தான். இதுக்கு என்ன பேர், உதர விதானம். ஓகேங்களா? இந்த மசில். அப்போது டயஃப்ராமுக்கு மேலே லங்ஸுக்கு பிட்வீனில் அந்த குழிக்கு உள்ள இன்சைட் தொராசிக் கேவிட்டி, மார்பு குழி. அடுத்து இதோடைய ஸ்டேட் எப்படி இருக்குது, நிலை எப்படி இருக்குது? இப்படி இருக்கா, ஸ்ட்ரைட்டாக இருக்கா, பாதியாக இருக்கா, இல்லை டேர்னாக இருக்கா அப்படின்னா, ஸ்லைட்லி டில்டட் டுவர்ட்ஸ் லெஃப்ட். ஸோ இது ரைட் சைடு, ரைட் சைடு, இது லெஃப்ட் சைடு, நான் ஹியூமனோட லெஃப்ட் சைடு. இப்போது இந்த லெஃப்ட் சைடை நோக்கி இந்த ஹார்ட்டு டில்ட் ஆகிருக்கு, இப்படி சாஞ்சிருக்கு. இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட்டு லெஃப்ட் சைடு நோக்கி சாஞ்சிருக்கு, டில்ட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இதுதான் ஹார்ட்னுடைய லொக்கேஷன் ஸ்டேட். அடுத்து இந்த ஹார்ட் ஒரு தசையால் உருவாயிருக்குன்னு சொன்னேன் இல்லையா? என்ன டைப் ஆஃப் தசைனா, ஸ்பெஷலைஸ்டு டைப் ஆஃப் மசில் தசை. ஓகேவா? அந்த ஸ்பெஷலைஸான மசிலுக்கு என்ன பேர், கார்டியாக் மசில். ஹார்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்பெஷலைஸ் மசிலுக்கு பேர் கார்டியாக் மசில். அதுனா கார்டியாக், லாட்டினில் கார்டியா அப்படின்னா ஹார்ட்டை குறிக்கும். ஸோ இப்போது நமக்கு ஏதாவது ஹார்ட் பேஷண்ட்ஸ் இருப்பாங்களே, அவங்களாம் யாரை போய் பார்க்க போவாங்க? கார்டியாலஜி டாக்டரை பாருங்கள், எம்டி கார்டியாலஜி முடித்த டாக்டர் பாருங்கன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ ஹார்ட்டு சம்மந்தப்பட்டது தான் கார்டியா அப்படிங்கிற வார்த்தை. ஸோ ஹார்ட்டில் உள்ள மசிலுக்கு பேர் கார்டியாக் மசில். ஓகே, இது என்ன ஸ்பெஷலைஸ்டு டைப் ஆஃப் மசில், என்ன இதில் ஸ்பெஷல் அப்படின்னா, இது இன்வாலண்ட்ரி. இப்போது என் ஹேண்ட் இருக்குது, என் ஹேண்டை எப்படி நான் பெண்ட் பண்ணணும் அப்படின்னா, பிரெயின்லேருந்து சிக்னல் போகுது, நான் வந்து என் பிரெயின் சிக்னலை அனுப்புது, இப்படி பெண்ட் பண்ணு, இப்படி பெண்ட் பண்ணு, இப்படி நீட்டு அப்படின்னு சிக்னலை அனுப்புது. ஆனால் இந்த ஹார்ட் மசிலுக்கு வந்து, ஹார்ட் மசிலுக்கு பிரெயின்லேருந்து தான் சிக்னல் போகாது. பிரெயின்லேருந்து சிக்னல் போயிட்டு இருந்தால் அது எப்போ ஒர்க் ஆகுறது, அதாவது நான் விருப்பப்பட்டு அந்த ஹார்ட்டுடைய மசிலை பம்ப் பண்ண சொல்ல மாட்டேன், அது ஆட்டோமேட்டிக்காகவே இன்வாலண்ட்ரியாகவே
பம்ப் ஆகிட்ருக்கும். மெயின்லேருந்து இன்ஃபர்மேஷன் போனாலும் அது பம்ப் ஆகிறது நம்ம கையில் இல்லை, இட் இஸ் இன்வாலண்ட்ரி, ஓகேங்களா? ஆட்டோமேட்டிக்காக பம்ப் ஆகிட்டே இருக்கும். நம்ம கை கால் மசில்லாம் நம்ம நினச்சா தான் அதை பெண்ட் பண்ண முடியும், ஓகேங்களா? இதுதான் இதில் உள்ள பெக்யூலியர் ஸ்பெஷலைஸ்டு கேரக்டர். அடுத்து இந்த ஹார்ட் என்க்ளோஸ்ட் இன் அ டபுள் வால்டு சாக், ஒரு சாக்கு, ஒரு உரை, ஓகேங்களா? ஒரு இதோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து பில்லோ தலவாணி, அந்த தலவாணிக்குள்ளே ஒரு உரை போடுறாங்க, ஓகேவா? இந்த மாதிரி ஒரு டபுள் வால்டு சாக், ரெண்டு அடுக்கு உள்ள ஒரு உரைக்குள்ளே தான் இந்த ஹார்ட் இருக்குது. எப்படி தலவாணி உரைக்குள்ளே தலவாணி இருக்கோ அதே மாதிரி அந்த ஒரு உரைக்குள்ளே தான் ஹார்ட் இருக்குது. அந்த என்ன உரை, ரெண்டு வால் இருக்க உரைக்கு என்ன பேர், பெரிகார்டியம். பெரிகார்டியம்ங்கிற உரைக்குள்ளே ஹார்ட் இருக்குது. இது இங்கே பார்த்தீங்களா ஹார்ட்டு, அதுக்கு வெளியே ஒரு உரை மாதிரி ஒரு லேயர் மாதிரி இருக்கு இல்லையா? அப்போ இந்த உரைக்குள்ளே பெரிகார்டியம் உரைக்குள்ளே ஹார்ட் இருக்குது. இது என்னது, பெரிமீட்டர். மேக்ஸில் செவன்த் ஸ்டாண்டர்டில் பெரிமீட்டர் படிச்சிருப்பீங்க இல்லையா, சுத்தளவு. அப்போது கார்டியம்னா ஹார்ட், அப்போது ஹார்ட்டை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு உரை, ஒரு டபுள் வால்டு சாக் லேயர், அதுதான் என்னது இந்த பெரிகார்டியம். ஓகே, ஹார்ட் இப்படி என்க்ளோஸ் ஆகி சுற்றி இருக்குன்னு அர்த்தம். ஓகே, இதான் நான் சொன்னது. ஹேண்டில் இதில் இருக்கக்கூடியதெல்லாம் வந்துட்டு வாலண்ட்ரியான மசில்ஸ், நம்ம ஈஸியாக அது மூவ் பண்ணக்கூடியது. ஹார்ட்டில் உள்ளது இன்வாலண்ட்ரி, அதான் கொடுத்துருக்காங்க. இது ஹார்ட்டில் உள்ள மசில். அப்போ மசில்ங்கிறது ஒரு டிஷ்யூ இல்லையா, டிஷ்யூக்குள்ளே நிறைய செல்ஸ் இருக்கும். அப்போ இது ஒரு மசில் செல், இது ஒரு மசில் செல், இது ஹேண்டில் உள்ள ஒரு செல், இது இன்டெஸ்டைனில் உள்ள ஒரு மசில் செல், ஓகேவா? ஓகே, ஸோ ஹார்ட்டு எங்கெங்கே இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம், அதாவது அதோடைய மசில்லாம் பார்த்தோம். அடுத்து இந்த ஹார்ட்டுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா, இட் கண்டெயின்ஸ் லூப்ரிகேட்டிங் பெரிகார்டியல் ஃப்ளூயிட். ஆக்சுவலாக இந்த பெரிகார்டியம் இருக்கு இல்லையா, இந்த பெரிகார்டியம்க்கு அடுத்து இந்த பெரிகார்டியல் ஃப்ளூயிட் இருக்கும், அதாவது ஒரு திரவம். அதனால் அது லூப்ரிகேட்டிங், அதாவது எந்த ஒரு உராய்வும் ஏற்படாமல் பார்த்துக்கும். ஏதாவது ஒரு இடத்துல உரசிச்சுன்னா அங்கே ஒரு ஸ்க்ராச்சஸ் மாதிரி ஆயிரும். ஸோ அந்த மாதிரி உராய்வு ஆகாமல் தடுக்கிறது தான் இந்த லூப்ரிகேட்டிங் ஃப்ளூயிடு. பொதுவாக இந்த கிரீஸு அதெல்லாம் வந்து போடுவாங்க டோருக்கு, கார் டோருக்கு, அதெல்லாம் என்னதுன்னா லூப்ரிகேட் பண்ண உராய்வு ஏற்படாமல் தடுக்கும். அந்த ஒரு லூப்ரிகேட் பண்ணக்கூடிய ஒரு திரவம் இருக்குது, அதுக்கு பேர் பெரிகார்டியல் திரவம். அடுத்து என்னது அப்படின்னா, இதான் சொல்லிட்டேன், இதோடைய வேலை என்ன, ஃப்ரிக்ஷனை ரெடியூஸ் பண்ணும், உராய்வை ரெடியூஸ் பண்ணும். ஹார்ட் பீட், அப்போ ஹார்ட் பீட் ஆகும்போது எங்கேயும் உரசி உராய்வு ஏற்பட்டு டேமேஜ் ஆகாமல் தடுக்கிறது இந்த ஃப்ளூயிடு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ளூயிடு, பெரிகார்டியல் ஃப்ளூயிடு என்ன பண்ணுது, ப்ரொடெக்ட்ஸ் த ஹார்ட் ஃப்ரம் மெக்கானிக்கல் இன்ஜுரி. மெக்கானிக்கல் மெஷின், மெக்கானிக்கல்னால் மெஷினை குறிக்கும் இல்லையா? இப்போ ஒரு மெஷின் இயங்கி கொண்டு இருக்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் வாஷிங் மிஷின் சுற்றுது சுற்றுது வேகமாக சுற்றி 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 சில டைம் அது இடித்து டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா? அது மாதிரி ஹார்ட் வேகமாக பீட் பண்ணும்போது எதுவும் அடிபடாமல் மெக்கானிக்கல் இன்ஜுரி ஆகாமல் தடுக்கிறது தான் யார், இந்த பெரிகார்டியல் ஃப்ளூயிட். அப்போ இதோட ஒர்க்கு ரெண்டு ஒர்க்கு, ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பெரிகார்டியல் ஃப்ளூயிட்னு கேட்கலாம், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் ரெடியூசஸ் ஃப்ரிக்ஷன், செகண்ட் ஃபங்க்ஷன் என்னதுன்னா ப்ரிவென்ஸ் இட் ஃப்ரம் ப்ரிவென்ட்ஸ் த ஹார்ட் ஃப்ரம் மெக்கானிக்கல் இன்ஜுரி, இன்ஜுரி ஆகாமல் தடுக்கும். ஓகே, இதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. நான் சொல்லிட்டேன் ஹார்ட்டை பெரிமீட்டர், ஹார்ட்டை சுற்றி பெரிகார்டியம் இருக்குது, அந்த உரை, அந்த உரைக்குள்ளே ஃப்ளூயிட், பெரிகார்டியல் ஃப்ளூயிட் தான் இது ஃபுல்லாகவே ஃப்ளூயிடு. அதுக்கடுத்து ஹார்ட் இருக்குது. இப்போது ஒரு சிலருக்கு ஒரு ப்ராப்ளம் வரும், என்ன அப்படின்னா இந்த பெரிகார்டியல் ஃப்ளூயிடோட அளவு அதிகமாகிரும். இங்கே பாருங்கள், முன்னாடி காமிச்சது சாதாரண அதோ இங்கே பெரிகார்டியல் ஃப்ளூயிட்லாம் வந்துட்டு இருக்குது. ஸோ இதான் அந்த லூப்ரிகேட்டிங், அதாவது லூப்ரிகேட்டிங் ஃப்ளூயிட்னா இந்த மாதிரி தான் இருக்கும், அப்படியே வலுவலுப்பாக இருக்கும், ஓகேவா? யா, இங்கே பாருங்கள் ஃப்ளூயிட் வந்து கம்மியாக இருக்குது, பட் இங்கே ஃப்ளூயிட் அதிகமாக இருக்குது, அது வந்து ஒரு ப்ராப்ளம். என்னது, பில்டப் ஆஃப் பிளட் ஆர் அதர் ஃப்ளூயிடு, ஓகேவா? அதாவது இந்த பெரிகார்டியல் ஃப்ளூயிடு இந்த பெரிகார்டியல் சாக்கில், இந்த பெரிகார்டியமில் புட்ஸ் ப்ரெஷர் ஆன் த ஹார்ட். ஹார்ட் மேலே ஒரு ப்ரெஷரை வந்துட்டு கொடுக்கும். ஹார்ட் மேலே இப்படி ஒரு ப்ரெஷர், ஓவராக பெரிகார்டியல் ஃப்ளூயிட் இங்கே தேங்கி சேர்ந்துக்கிட்டு இந்த ஹார்ட் மேலே ஒரு ப்ரெஷரை கொடுக்குது அப்படின்னா, விச் மே ப்ரிவென்ட் இட் ஃப்ரம் பம்பிங் எஃபெக்டிவ்லி. ஓவராக ஹார்ட்டுக்கு ப்ரெஷர் கொடுத்துட்டே இருந்தால் ஹார்ட்டால் பம்ப் ஆக முடியாது இல்லையா? பாருங்கள், ஃப்ளூயிட் பில்டப் வித் இன் த பெரிகார்டியல் அந்த சாக், ஓகேவா? அப்போ இது ஒரு ப்ராப்ளம். அடுத்து, ஹியூமன் ஹார்ட் இஸ் ஹேஸ் ஃபோர் சாம்பர். மனித இருதயத்தில் நாலு அறைகள், நாலு ரூம் இருக்குது, அதுதான் சாம்பர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, ஓகேங்களா? இது ஒரு வீடு. இந்த வீட்டில் நம்ம வீட்டில் எப்படி நான் ரூம்ஸ்லாம் இருக்கும் அதேமாதிரி தான், இது கிச்சனு, லிவிங் ரூமு, பெட்ரூமு, பாத்ரூம், அது மாதிரி நிறைய ரூம்ஸ் இருக்க மாதிரி ஹார்ட்லேயும் நாலு ரூம் இருக்குது, ஓகே? இதில்
மேலே இருக்கக்கூடிய ரெண்டு ரூம்க்கு என்ன பேர், கீழே இருக்கக்கூடிய ரெண்டு ரூம்க்கு என்ன பேருன்றதான் பார்க்க போகிறோம். இங்கே எப்படி வீட்டில் நாலு ரூம் இருக்கு, அதே மாதிரி ஹார்ட்டில் இருக்கக்கூடிய அப்பர் டூ ரூம்ஸ், டூ அப்பர் ரூம்ஸ் எப்படி இருக்கு, தின் வால்டா இருக்கு. ஓகேங்களா, அப்பர் டூ தின் வால்டு சேம்பர் ஆஃப் ஹார்ட், தின் வால்டா இருக்கு. அதுக்கு என்ன பேரு, ஆரிக்கிள். ஓகேங்களா, ஆரிக்கிள், இதெல்லாம் லாட்டின் வேர்டு, ஆரிக்கிள் அல்லது ஏட்ரியா, ஆரிக்கிள் அல்லது ஏட்ரியா. ஓகே, இப்போ இதான் அந்த ஹார்ட்னுடைய டயக்ராம். தோ நான் சொன்னேன் நாலு ரூம்ஸ் இருக்கு, மேல ரெண்டு ரூமு கீழே ரெண்டு ரூமு. தோ இந்த மேல ரெண்டு ரூமுக்கு பேரு ஆரிக்கிள், கீழே உள்ள ரெண்டு ரூமுக்கு பேர் பார்க்கலாம். இப்போ இந்த என்ன சொல்கிறாங்க, இந்த மேலே உள்ள ரெண்டு ரூமும் தின் வால்டாக இருக்கும். இதுதான் ஹார்ட்னுடைய ஆரிக்கிள், மேலே ரெண்டு ரூமு. இதனுடைய வாலை பாருங்களேன், சுவர் எவ்வளோ தின்னாக இருக்குது பாருங்கள், இதோடைய சுவர் எவ்வளோ தின் வால்டாக இருக்குது. ஓகே, அடுத்து கீழே உள்ள ரெண்டு ரூம்க்கு என்ன பேர், டூ லோயர் சாம்பர்ஸுக்கு பேர் வென்ட்ரிக்கிள். இது எப்படி இருக்கும், திக்கு வால்டாக இருக்கும். அப்போது இது தின் வால்டு, இது பாருங்கள் இந்த பிக்சரை மட்டும் பாருங்கள், இந்த தசை இதான். கீழே உள்ள ரெண்டு ரூமுக்கு தான் என்ன பேர், வென்ட்ரிக்கிள். தோ வென்ட்ரிக்கிள் ஆரிக்கிள், இது திக்கு வால்டாக இருக்குது. இதோ திக்கு வால்டாக இருக்குது. ஓகே, நாலு ரூமோட பேரை பார்த்தாச்சு, அது எப்படி இருக்குது தின்னு திக்கு பார்த்தாச்சு. இப்போது இந்த சாம்பர்ஸ் ஆர் அந்த ஒவ்வொரு ரூம் இருக்கு இல்லையா, இப்போ இந்த ரூமும் இந்த ரூமும் நடுவில் ஒரு செவரால் பிரிக்கப்பட்டிருக்கு, இந்த ரூமும் இந்த ரூமும் ஒரு செவரால் பிரிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி இந்த சாம்பர்ஸ் ஆர் செப்பரேட்டட் பை பார்ட்டிஷன். தோ இதை பார்ட்டிஷன் போட்டிருக்காங்க, தடுப்பு, இடைத்தடுப்பு சுவர். அந்த பார்ட்டிஷனுக்கு பேர் செப்டம், செப்டம். ஓகேங்களா, இந்த சுவர் இந்த ரூமுக்கும் இந்த ரூமுக்கும் உள்ள அந்த பிரிவுக்கு பேர் செப்டம். ஹார்ட்ல உள்ள இந்த எடை சுவருக்கு பேர் செப்டம். ஓகே, இந்த செப்டம், ஓகே இன்னொரு செப்டம், இந்த செப்டம் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். செப்டம் பிட்வீன் ஆரிக்கிள் அண்ட் செப்டம் பிட்வீன் வென்ட்ரிக்கிள். எங்கே, தோ இதுதான் ஹார்ட்டோட டயக்ராம், இது ரெண்டும் ஆரிக்கிள், இது ரெண்டும் வென்ட்ரிக்கிள். ஓகேவா, ஸோ ரெண்டு ஆரிக்கிளும் இடையில, ரெண்டு ஆரிக்கிளுக்கும் இடையில ஒரு செப்டம் இருக்குது, அதே மாதிரி ரெண்டு வென்ட்ரிக்கிளுக்கும் இடையில ஒரு சுவர் இருக்குது, செப்டம் இருக்குது. இதனுடைய வேலை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ப்ரிவென்ட்ஸ் மிக்சிங் ஆஃப் ஆக்சினேட்டட் பிளட் அண்ட் டீஆக்சினேட்டட் பிளட். அதாவது இந்த இடம் ஃபுல்லாக என்ன இருக்கும் அப்படின்னா, கெட்ட ரத்தம், டீஆக்சினேட்டட் பிளட், அதாவது கார்பன் டை ஆக்சைடு நிறைய இருக்கக்கூடிய ரத்தம். நமக்கு ஆக்சிஜன் தான் வேணும், கார்பன் டை ஆக்சைடு நமக்கு கெடுதல், பிராணவாயின்னு சொல்லக்கூடிய ஆக்சிஜன் தான் வேணும். ஆக்சிஜன் இருக்கிறதுக்கு பேர் ஆக்சிஜினேட்டட் பிளட். ஆக்சிஜன் கம்மியாக இருந்த டீஆக்சினேட்டட், அதாவது கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக இருக்கிற ரத்தத்துக்கு பேர் டீஆக்சினேட்டட் பிளட். ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்க, இந்த ரைட் சைடில் டீஆக்சினேட்டட் பிளட் இருக்கும், லெஃப்ட் சைடில் ஆக்சினேட்டட் பிளட் இருக்கும். இந்த டீஆக்சினேட்டட் பிளட்டையும் ஆக்சினேட்டட் பிளட்டையும், அதாவது கெட்ட ரத்தத்தையும் நல்ல ரத்தத்தையும் பிரிக்கிறது தான். ஓகேங்களா, அதாவது இது ரெண்டையும் ஒன்றா ஆக்கக்கூடாமல் மிக்ஸ் ஆகக்கூடாது. கெட்ட ரத்தமும் நல்ல ரத்தமும் மிக்ஸ் ஆச்சுன்னா எப்படி, அது ரொம்ப டேஞ்சர். அப்போ அதை மிக்ஸ் ஆகாமல் தடுக்கிறது தான் இந்த ஆரிக்கிள் ஆரிக்கிள் நடுவில் உள்ள செப்டமும், வென்ட்ரிக்கிள் வென்ட்ரிக்கிள் நடுவில் உள்ள செப்டமும். ஓகேங்களா, ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு எப்படி இங்கே டீஆக்சினேட்டட் நீ ஆக்சினேட்டட் அப்படிங்கிறதுலாம் நம்ம இன்னும் போக போக அதோடைய மெக்கானிசம் பார்க்கும்போது பார்க்கலாம். ஓகேங்களா, எல்லா கெட்ட ரத்தமும் இந்த இங்கே வந்து இங்கே வந்துடும். ஓகேங்களா, டீஆக்சினேட்டட் இருக்குது லங்ஸில், லங்ஸில் தானே நமக்கு ரத்தம் சுத்திகரிக்கப்படுது. போன இதிலே வந்து பார்த்தோமே லங்ஸில் என்ன நடக்கும், ஆக்சிஜன் வந்து ஆர்பிசிக்குள்ளே போயிடும், ஆர்பிசியில் இருக்க கார்பன் டை ஆக்சைடு வெளியே போயிடும் அப்படின்னு சொல்லி பார்த்தோமா, அதுதான் அது லங்ஸில் ரத்தம் சுத்திகரிக்கப்படுது. சுத்திகரிப்புனா ஒன்றும் இல்லை, கார்பன் டை ஆக்சைடு வெளியே போயிட்டு ஆக்சிஜன் ஆர்பிசின்னு சொல்லக்கூடிய ரத்த சிவப்பக்கான ரத்த சிவப்பணுக்களுக்குள்ளே வருது. அப்போ லங்ஸ், ஹார்ட்னா ஹார்ட்டுக்கு மேலே லெஃப்ட் ரைட்டில் லங்ஸ் இருக்குமா, லங்ஸ்லேருந்து சுத்திகரிக்கப்பட்ட ஆக்சிஜனேட்டட் பிளட் இங்கே வந்துடும். ஓகேவா, அதெல்லாம் எப்படி வருதுங்கிறத நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஓகே, அடுத்தது டூ ஆரிக்கிள்ஸ் ஆர் செப்பரேட்டட் ஃப்ரம் ஈச் அதர் பை இன்டர் ஏட்ரியல் செப்டம். ஒரு செப்டம் தடுப்பு சுவர்னு சொல்லிட்டு அதுக்கு பேர் வைக்கணும் இல்லையா, இன்டர், இன்டர்னா பிட்வீன், ரைட்டு ஏடிஎம்க்கும், ஆரிக்கிள்க்கு இன்னொரு பேர் ஏட்ரியம் சொன்னேன் இல்லையா, யா சிங்குலரில் ஏட்ரியம், ரைட் ஏட்ரியமுக்கும் லெஃப்ட் ஏட்ரியமுக்கும் நடுவில் இருக்கிறதுக்கு பேர் இன்டர் ஏட்ரியல் செப்டம். ஈஸி, அதுக்கு தான் என்ன சொல்லுவாங்க, ஆரிக்குலார் இடைத்தடுப்பு சுவர். அடுத்து இந்த லெஃப்ட் ஏட்ரியம் இஸ் ஸ்மாலர் தென் த ரைட்டு. ஆமாம், டயக்ராம்லேயே பாருங்கள்,
இங்கே பாருங்கள் இதான் டயக்ராம். ரைட்டு லெஃப்ட்டு, லெஃப்ட்டு எவ்வளோ சின்னதாக இருக்குது, ரைட்டு எவ்வளோ பெருசாக இருக்குது. டயக்ராமை பார்த்தாலே தெரிஞ்சது லெஃப்ட் வந்து சின்னதாக இருக்குது. ஓகே, இப்போது இந்த ரைட்டு ஏட்ரியம் இருக்குது இல்லையா, அதோ இந்த ரைட்டு ஏட்ரியம், இது டிசீஸ் டீஆக்சினேட்டட் பிளட். நான் ஆல்ரெடி சொன்னேன் இங்கே ஃபுல்லாகவே கெட்ட ரத்தம் இருக்குன்னு. ஓகேவா, இந்த ரைட் ஏட்ரியம் கெட்ட ரத்தத்தை வாங்குது, ரிசீவ் பண்ணுது எங்கே இருந்து, ஓகேங்களா, டீஆக்சினேட்டட் பிளட் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி. நம்ம உடம்பில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸ், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிஷ்யூஸ் இருக்குது, அங்கே இருந்து கெட்ட ரத்தத்தெல்லாம் கலெக்ட் பண்ணி, ஓகே, எல்லா கெட்ட ரத்தமும் ரத்த குழாய்கள் பிளட் வெசல் மூலயமா எங்கே போகுது, ரைட் ஏட்ரியம் போகுது. எல்லா கெட்ட ரத்தமும் இந்த ரைட் ஏட்ரியமுக்கு போகுது, ஓகேங்களா. எது மூலயமா போகுது அப்படின்னா சொல்லிட்டேன், பிளட் வெசல் ரத்த குழாய் மூலயமா போகுது. எந்த ரத்த குழாய் அப்படின்னா த்ரூ த மெயின் வெயின்ஸ். வெயின்ஸ் நம்ம இந்த இரத்த குழாய்கள் பற்றி பார்த்துருப்போம், ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் வெயின்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். வெயின்ஸ்னா சிறைகள்னு சொல்லுவாங்க. அதாவது ஓகே, ஸோ வெயின்ஸுங்கிறது பிளட் வெசல். நம்ம பிளட் வெசலை இப்போ தான் ஆக்சுவலாக பார்க்க போகிறோம். ஸோ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம உடம்புல ரத்த குழாய்கள், பிளட் வெசல் உங்களுக்கு தெரியும், அதில் ஒரு 3 types ஆஃப் ரத்த குழாய் இருக்குது. ஃபர்ஸ்ட்டு ஆர்டரி, அதாவது நல்ல ரத்தம், ஓகேவா, ஹார்ட்டில் நல்ல ரத்தம், எங்கள் லங்ஸில் சுத்திகரிக்கப்பட்ட ரத்தம் ஹார்ட்டுக்கு போகும். ஹார்ட்லேருந்து நல்ல ரத்தத்தை மற்ற இடங்களுக்கு கொண்டு போகுதா, அதுக்கு பேர் ஆர்டரி, ஓகேவா. மற்ற பார்ட்ஸ்லேருந்து கெட்ட ரத்தத்தை ஹார்ட்டுக்கு கொண்டு போதா, அதுக்கு பேர் வெயின், ஆர்டரி வெயின், ஓகேவா. ஸோ இந்த பிளட் வெசல்லாம் உங்களுக்கு டெலிட்டல் சிலபஸில் இருந்துச்சு 2021, அதனால அது உங்களுக்கு இப்போது ரிவைஸ் ஆகிருக்கும், ஓகேங்களா. அடுத்து தேர்டாக ஒரு பிளட் வெசல் இருக்குது, அதுக்கு என்ன பேருனா கேப்பிலரி, ஓகேங்களா. நாடி நுண்குளர், நம்ம லீச் படிக்கும் போதே பார்த்துருப்போம். அதாவது பாருங்கள், ஹார்ட்லேருந்து நல்ல ரத்தம் இங்கே வருது, அது எங்கே இப்படி மூவ் ஆகி கேப்பிலரின்னு சொல்லக்கூடிய இந்த டைனி பிளட் வெசல் வழியாக போய் அப்புறம் இங்கே இங்கே டிஷ்யூஸ் இருக்கும், டிஷ்யூஸ்லேருந்து வரக்கூடிய கெட்ட ரத்தம் இந்த குட்டி வெயின்ஸ், ஓகேவா, இது வழியாக போய் ஹார்ட்டுக்கு போயிடும், இதுக்கு பேர் வெயின்ஸ். ஹார்ட்லேருந்து நல்ல ரத்தம் வந்து இங்கே டிஷ்யூஸ்க்கு போகுது, டிஷ்யூஸ் கிட்ட நல்ல குட்டி கேப்பிலரிஸ் இருக்குது, ஓகேவா, குட்டி பிளட் வெசல் கேப்பிலரிஸ் இருக்குது. டிஷ்யூஸ்லேருந்து கெட்ட ரத்தம் இந்த ப்ளூ கலர் டியூப் வழியாக போகுது, ப்ளூ கலர் டியூபுக்கு பேர் வெயின். ஆக்சுவலாக நம்ம பாடிக்குள்ளே ரெட் டியூபு ப்ளூ டியூப்லாம் இருக்காது, நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக என்ன சொல்கிறாங்க, இதை ப்ளூவில் காமிச்சிருக்காங்க, இதை ரெட்டில் காமிச்சிருக்காங்க, ரெண்டுமே ரெட் கலரில் தான் இருக்கும், ஓகே. ஸோ நம்ம 3 types ஆஃப் பிளட் வெசல் என்னென்னு பார்த்துட்டோம். அதில் வெயின்ங்கிறது சிறைகள் சொல்லுவாங்க, கெட்ட ரத்தத்தை மற்ற பார்ட்ஸ்லேருந்து ஹார்ட்டுக்கு, டூ ஹார்ட்டுக்கு கொண்டு போகிறதுன்னு பார்த்தாச்சா, ஓகே. அந்த அது மாதிரி 3 types ஆஃப், ஓகேவா, 3 type ஆஃப் வெயின் தான் மெயினாக வந்து கொண்டு போகுது. அதாவது 3 type, நம்ம உடம்புல எவ்வளவோ டிஷ்யூஸ் இருக்குது, ஒவ்வொரு டிஷ்யூஸ்லேயும் இருக்கக்கூடிய கெட்ட ரத்தம் ஹார்ட்டுக்கு போகணும், அப்போ நிறையா வெயின்ஸ் தேவை. அதில் ஒரு 3 type மெயின் 3 type வெயின்ஸ் இருக்குது, அது என்னென்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் சுப்பீரியர் வீனா கேவே, அதாவது மேற்பெருஞ்சிறை அப்படின்னு சொல்லுவாங்க. சிறைனா வெயின், இது பெரிய சிறை, இது மேலே இருக்கும். சுப்பீரியர் தோ இங்கே ஒரு டியூப் மாதிரி தெரியுது இல்லையா, இந்த டியூபு தான் இந்த இது வந்து ஹார்ட் இங்கே இருக்குது, அப்பர் பாடி பார்ட்ஸ், ஓகேங்களா, நம்ம உடம்புடைய அப்பர் பார்ட்ஸ், மேலே உள்ள பார்ட்ஸ்லேருந்து வரக்கூடிய கெட்ட ரத்தத்தை இந்த ஹார்ட்டுக்குள்ளே கொண்டு போகிற வேலை தான் இந்த ஒரு டியூப். திஸ் டியூப் இஸ் கால்டு சுப்பீரியர் வீனா காவா, ஓகேங்களா, வீனா காவே, ஓகே, சுப்பீரியர் வீனா காவா. அடுத்து இன்னொரு ஒரு வெயின் இருக்குது, ரத்த கெட்ட ரத்தத்தை ஹார்ட்டு கொண்டு வருது, இன்னொரு பேர் இன்ஃபீரியர் வீனா காவா, இது கீழே இருக்கும், அதாவது இது ஏட்ரியமுக்கு மேலே இருக்குது, ஏட்ரியமுக்கு கீழே இருக்குது, கீழ் பெருஞ்சிறை, சிறைனா வெயின், பெரிய சிறை, ஓகேவா. இந்த கீழே உள்ள டியூப் இருக்குது இல்லையா, இதுக்கு தான் என்ன பேர், இன்ஃபீரியர் வீனா கேவே. ஸோ லோயர் பாடி பார்ட்ஸ், நம்ம உடம்பில் கீழே உள்ள பாடி பார்ட்ஸ்லேருந்து வரக்கூடிய கெட்ட ரத்தத்தை கெட்ட ரத்தத்தை ஏட்ரியமுக்கு கொண்டு போகிற வேலை இன்ஃபீரியர் வீனா கேவே. ஸோ 2 main வீனா கேவே பார்த்தாச்சு. தேர்டுக்கு பேர் கொரோனரி சைனஸ். அப்போது நம்ம அப்பர் பாடி பார்ட்ஸில் உள்ள கெட்ட ரத்தம் ரைட் ஏட்ரியமுக்கு சுப்பீரியர் வீணாக்காவா, மேற்பெருஞ்சிறை வழியாக போயிடுச்சு. லோயர் பார்ட்ஸில் உள்ள கெட்ட ரத்தம் இன்ஃபீரியர் வீணாக்காவா வழியாக போயிடுச்சு. இப்போது எல்லாமே கவர் ஆயிடுச்சு. இன்னும் ஹார்ட்லேருந்து ஒரு சில கெட்ட ரத்தம் வரும்ல, ஹார்ட்டு மற்றவங்கள்டருந்து கெட்ட ரத்தம் வாங்கி லங்ஸ்லேருந்து சுத்திகரிக்கப்பட்டுட்டு அப்புறம் நல்ல ரத்தத்தை மற்ற டிஷ்யூஸ்க்கு கொடுக்குது. ஆனால் ஹார்ட்டு டிஷ்யூஸ்க்கு, ஹார்ட்டு மசில் செல்ஸ்லேருந்து கெட்ட ரத்தம் வரும் இல்லையா,
அந்த கெட்ட ரத்தம் கொரோனரி சைனஸ்ன்னு சொல்லக்கூடிய இரத்த குழாய் மூலியமாக ரைட் ஏரியம்க்கு வருது. அப்போ மூணு பாதை, சுப்பீரியர் வீனாக்காவா, இன்ஃபீரியர் வீனாக்காவால அந்த ரைட் ஏட்ரியம், அப்புறம் கொரோனரி சைனஸ்ன்னு ஹார்ட்டில் உள்ள கெட்ட ரத்தத்தை கொண்டு வரக்கூடியது. ஸோ அந்த கொரோனரி சைனஸை நம்ம இப்போது பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், கொரோனரி அப்படின்னா ரிலேட்டிங் டு ஹார்ட், ஹார்ட்டை குறிக்கிற வார்த்தை தான் கொரோனரி. சைனஸ்ங்கிறது குரூப் ஆஃப் வெயின்ஸ், கெட்ட ரத்தத்தை கொண்டு வர்றது வெயின்ஸ், அந்த வெயின்ஸில் நிறைய சேர்ந்த குரூப்புக்கு பேர் சைனஸ். இதான் ஹார்ட் இல்லையா. இந்த ஹார்ட்டுடைய மசிலில் இருக்கக்கூடிய அந்த கெட்ட ரத்தத்தை இந்த ரெட் கலர் டியூபு அது கொண்டு வரும், அதுக்கு பேர் தான் கொரோனரி சைனஸ். குரூப் ஆஃப் வெயின்ஸ் தட் பிரிங் டீஆக்சினேட்டட் பிளட் ஃப்ரம் கார்டியாக் மசில்ஸ். ஆமாம், ஹார்ட்டுடைய மசில்ஸ்லேருந்து எங்கே கொண்டு போகுது, ரைட் ஏட்ரியம்க்கு கொண்டு போகும். ஓகேங்களா. ஸோ ஹார்ட்டுக்கு கெட்ட ரத்தத்தை கொண்டு வரக்கூடிய மூணு வெயின்ஸை நம்ம பார்த்துட்டோம். ஓகே, இப்போ லெஃப்ட் ஏட்ரியம் என்னத்தை ரிசீவ் பண்ணுது, ரைட் ஏட்ரியம் கெட்ட ரத்தத்தை ரிசீவ் பண்ணுது, அதாவது நிறையா கார்பன் டை ஆக்சைடு கம்மி ஆக்சிஜன். இப்போ லெஃப்ட் ஏட்ரியம் என்ன ரிசீவ் பண்ணுது அப்படின்னா ஆக்சிஜனேட்டட் பிளட், நல்ல ரத்தத்தை ரிசீவ் பண்ணுது, நிறையா ஆக்சிஜன் லெஸ் கார்பன் டை ஆக்சைடு, இப்படிப்பட்ட ரத்தத்தை தான் ரிசீவ் பண்ணுது. எங்கே இருந்து ரிசீவ் பண்ணுதுன்னா ஃப்ரம் லங்ஸ். நமக்கு தெரியும் லங்ஸில் தான் ரத்தம் சுத்திகரிக்கப்படுது இல்லையா, அதாவது கார்பன் டை ஆக்சைடு வெளியே போயிட்டு ஆக்சிஜன் ஆர்பிசிக்குள்ளே வருது. அப்போது லங்ஸில் சுத்திகரிக்கப்பட்ட ரத்தம் நேராக யார்கிட்ட வருவா, இந்த லெஃப்ட் ஏட்ரியம் கிட்ட வருவாங்க. யார் மூலியமா, அது வெயின்ஸ் தான் இல்லையா, அது என்னது தான் வெயின்ஸ் தான். ஆனால் இந்த வெயினுக்கு பேர் பல்மனரி வெயின். வெயிட், நம்ம என்ன சொன்னோம், வெயின்ஸ்னாலே கெட்ட ரத்தத்தை பாடி பார்ட்ஸில் உள்ள கெட்ட ரத்தத்தை ஹார்ட்டுக்கு கொண்டு வரும். ஆனால் இந்த பல்மனரி வெயின், பல்மனரினா என்னது லங்ஸ் நுரையீரல், இந்த பல்மனரி வெயின் மட்டும் ஹார்ட் லங்ஸ்லேருந்து நல்ல ரத்தத்தை கொண்டு வருது இல்லையா. வெயின்ஸ்னாலே கெட்ட ரத்தம் தான் கொண்டு வரணும், பட் இந்த பல்மனரி வெயின் மட்டும் நல்ல ரத்தத்தை கொண்டு வருது. ஏன்னா இது ஒரு எக்ஸெப்ஷன், பல்மனரி வெயின் இஸ் த ஒன்லி வெயின் தட் கேரிஸ் நல்ல ரத்தம், விச் மீன்ஸ் ஆக்சிஜனேட்டட் பிளட். ஓகேங்களா, நீங்கள் இது ஒன்றும் பெரிய ரிமெம்பர் பண்ண வேண்டிய தேவையில்லை. நமக்கு தெரியும் பேர் என்ன இருக்குது, பல்மனரி வெயின் லங்ஸ்லேருந்து வரக்கூடிய ஒரு ரத்த குழாய், லங்ஸ்லேருந்து வரக்கூடிய ரத்த குழாய் சுத்திகரிக்கப்பட்டு தான் வரும், ஆக்சிஜனேட்டட் பிளட் தான் கொண்டு வரும். ஓகேவா, so this is an exception, நுரையீரல் சிரைன்னு சொல்லுவாங்க, சிரைனா வெயின். ஓகே, so left atrium என்ன ரிசீவ் பண்ணிச்சு, ரைட் atrium என்ன ரிசீவ் பண்ணிருச்சு அப்படின்னு பார்த்துட்டோம். இப்போ இந்த ரைட் ஆரிக்கிள் பம்ப் பிளட் இன்டு ரைட் வென்ட்ரிக்கிள். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இதோ இந்த ரைட் ஆரிக்கிள், ரைட் ஆரிக்கிள் ரைட் வென்ட்ரிக்கிள்குள்ளே ரத்தத்தை வந்துட்டு பம்ப்பு பண்ணுது. ஓகே, லெஃப்ட் ஆரிக்கிள் பம்ப் பிளட் இன்டு லெஃப்ட் வென்ட்ரிக்கிள், லெஃப்ட் ஆரிக்கிள் லெஃப்ட் வென்ட்ரிக்கிள்குள்ளே ரத்தத்தை பம்ப் பண்ணுது, இது இங்கே பண்ணுது. ஓகேவா, இதுக்கு வந்து சுப்பீரியர் வீனக்காவா, இன்ஃபீரியர் வீனக்காவா, அப்புறம் கொரோனரி சைனஸ், இதுக்கு வந்து எது பல்மனரி வெயின், லங்ஸ்லேருந்து வரக்கூடிய சுத்திகரிக்கப்பட்ட ரத்தத்தை கொண்டு வர பிளட் வெசலுக்கு பேர் பல்மனரி வெயின். ஸோ த வென்ட்ரிக்கிள் ஃபார்ம் த லோயர் பார்ட் ஆஃப் த ஹார்ட். ஆமாம், ஹார்ட்டோடைய கீழ் பகுதி லோயர் பார்ட் தான் என்னது வென்ட்ரிக்கிள். ஓகே, த டூ வென்ட்ரிக்கிள் செப்பரேட்டட் ஃப்ரம் ஈச் அதர் பை ஒரு செப்டம், அந்த செப்டம்க்கு என்ன பேர், சிம்பிள் இன்டர்னா பிட்வீன், இந்த வென்ட்ரிக்கிள்க்கும் இந்த வென்ட்ரிக்கிள்க்கும் பிட்வீன் இன்டரில் இருக்க செப்டம் பேரு இன்டர் வென்ட்ரிகுலார் செப்டம், இடை தடுப்பு சுவர். இந்த டயகிராம் பாருங்க, ஓகேங்களா, என்னது ரைட் ஏட்ரியம்ல இருந்து லெஃப்ட் வென்ட்ரிகலுக்கு ரத்தம் வருது, அடுத்து இங்க பாருங்க லெஃப்ட் ஏட்ரியம்ல இருந்து லெஃப்ட் வென்ட்ரிகலுக்கு, லெஃப்ட் ஏட்ரியம்ல லெஃப்ட் வென்ட்ரிகலுக்கு பிளட் வருது. ஸோ இங்கேருந்து இங்கே வந்தது அப்புறம் எங்கே போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது ஜஸ்ட் ஒரு சிம்பிள் இன்ட்ரோ கொடுக்குறேன். ரைட் ஏட்ரியம்ல இருந்து இங்கே வருது, நேராக லங்ஸுக்கு போய் சுத்திகரிக்கப்பட்டுட்டு லங்ஸில் சுத்திகரிக்கப்பட்ட எது வழியாக வரும் ரத்தம், பல்மனரி வெயின் வழியாக இதோ இங்கேருந்து இப்படி வருது, இதுக்கப்புறம் வந்து பாடி பார்ட்ஸ்க்கு போயிடும். இதை பற்றி இதோட ஃபங்க்ஷனாக நம்ம டீப்பாக படிப்போம். ஓகேங்களா, ஓகே. ஸோ ஹியூமன் ஹார்ட்னுடைய பார்ட் ஏவை நம்ம இப்போ பார்த்துட்டோம், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ட் பியை பார்க்கலாம். தேங்க்யூ.